ராமன் சீதா சீரியல் மே 25ஆம் தேதி எபிசோடில் என்ன மாதிரிக்கா கதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நம்ம சீதா இருக்காங்களா, அவங்க வந்துட்டு சூர்யா வீட்லேயும் மது வீட்லேயும் பால் காய்ச்சுறாங்க, அதனால் நம்ம சீதா வராங்க. இன்னொரு பக்கம் அதே இடத்துக்கு மகாவும் வந்திருக்காங்க. மது கிச்சனுக்குள்ளே போயிட்டு பால் காய்ச்சிட்டு வெளியில் வராங்க. அதே நேரத்தில் சீதாவை பார்த்துட்டு நீ எதுக்குடி இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சீதா சொல்கிறாங்க, என்னக்கா புது வீட்டில் பால் காய்ச்சிற, என்னையை கூப்பிட மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மது சொல்கிறாங்க, உங்கள் சகவாசம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே நானே இங்கே வந்து இருக்கேன், இப்போ எதுக்கு எங்களை தொந்தரவு பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. அதே நேரத்தில் நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆஃபீஸர்ஸ் வராங்க. அவங்கள பார்த்துட்டு மது அதிர்ச்சி அடைஞ்சு, நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வரோம், இந்த வீட்டில் போதைப்பொருள் இருக்கிறதா எங்களுக்கு வந்துட்டு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, அதான் சர்ச் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மது பயங்கரமாக அதிர்ச்சியாகி காஃபியை கீழே போட்டு உடைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மகா சொல்கிறாங்க, சார் யார் வீட்டில் என்ன தேட வந்திருக்கீங்க, இவங்க எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு. அதுக்கு நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் மேடம், ஃபஸ்ட்டே எங்களை செக் பண்ண விடுங்க, செக் பண்ண பிறகு எதுவுமே இல்லைன்னா ஓகே, ஏதாவது இருந்துச்சுன்னா அப்புறம் அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்குள்ளே செக் பண்ண போகிறாங்க. அப்போ சூர்யா ஒரு ஓரம் அணிக்கிறாரு. போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, கரெக்டாக சீதா கொடுத்த பையிலேருந்து அந்த போதைப் பொருளை எடுக்கிறாங்க. இதை பார்த்துட்டு சீதா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ சூர்யா சொல்கிறாரு, உங்கள் அப்பா அன்றைக்கே சொன்னான் என்னை போதைப் பொருள் கேஸில் பிடிச்சி உள்ளே போட்டுருவேன் அப்படின்னு, அதே மாதிரி பண்ணிட்டான்ல அப்படின்னு. அப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, சூர்யாவை அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு மது பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறாங்க. மது அந்த போலீஸ் வேன் பின்னாடியே ஓடுறாங்க. அப்போ மகா ஓடி போய் தடுக்கிறாங்க. அப்போ மகா சீதாவை பார்த்து கிண்டலாக சிரிக்கிறாங்க. அப்போ சீதா சரியான அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. என்ன தான் முயற்சி பண்ணியும் இந்த மகாவோட திட்டத்திலேருந்து மதுவை காப்பாற்ற முடியலையே அப்படின்னு. அதுக்கப்புறமா மதுவை அழைச்சிக்கிட்டு மகா நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய்ட்டு மதுக்கிட்ட இல்லாததை பொல்லாததையும் சொல்லி வைக்கிறாங்க. இதை கேட்டுட்டு மது இன்னுமே கோவப்படுறாங்க. சீதா வீட்டுக்கு வரும் பொழுது நம்ம மது நேராக சீதா கிட்டே போயிட்டு சீதாவை ஊங்கி அரைஞ்சி, இங்கே பாருடி, நாங்கள் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு தானே சென்னைக்கு வந்தோம், இப்படி என் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டே நீயும் அப்பாவும் சேர்ந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சீதா சொல்கிறாங்க, அக்கா என்னக்கா சொல்கிற, நீ ஓடி போய் கல்யாணம் பண்ணதுனால அப்பா கொஞ்சம் கோவப்பட்டார், ஆனால் நீ நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு என்றைக்குமே அவர் நினச்சதே இல்லைக்கா அப்படின்னு. ஆனால் மது சொல்கிறாங்க, இங்கே பாரு சீதா, என் கண்ணு முன்னாடியே முழிக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இன்னொரு பக்கம் சீதாவை பார்த்து மகா கிண்டலாக சிரிக்கிறாங்க. அடியே, இனிமேல் நீ இந்த வீட்டை விட்டு போக வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தாண்டி பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம சீதா ரொம்ப சோகமாக நிற்கிறாங்க. அப்போ மீரா சொல்கிறாங்க, இங்கே பாரு சீதா, நான் அப்போவே சொன்னேனே இந்த கூட்டம் வஞ்சகமான கூட்டம், இந்த கூட்டத்துக்குள்ளே நம்மளால் இருக்கவே முடியாது அப்படின்னு. அப்போ சீதா நேராக ராஜசேகருக்கு கால் பண்ணி, அப்பா நீங்கள் சொன்ன மாதிரியே இங்கே மிகப்பெரிய பிரச்சனை நடந்துருச்சு, சூர்யாவை அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டு ராஜசேகர் சமய அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ ராஜசேகர் என்ன பண்ணுறாருன்னா, இரு சீதா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு, அவர் மேலே எந்த தப்புமே இல்லை, நான் தான் அவனை மாட்டி வர்றதுக்காக அவங்க வீட்டில் போதைப் பொருளை வச்சேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனேயே ராஜசேகரை போலீஸ் வேலையிலேருந்து நீக்கிடுறாங்க. சூர்யாவையும் ரிலீஸ் பண்ணுறாங்க.